ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீமினி டியூபர்ஸ். சீமந்தம் வளக்காப்புங்கிறது சவுத் இந்திய ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே பண்ணுவாங்க. ஆந்திரா, தமிழ்நாடு, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா அப்படிங்கிறதுல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனாக 6th, 7th, or 8th month ஆஃப் ப்ரெக்னென்சியில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி உள்ள சீமந்தம் வளைக்காப்பு ஆர் பேபி ஷவர், அது ஃபேமஸ் ஆக்ட்ரஸோடு அவங்களோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீபிரியா அவங்க, இவங்களோட வளைகாப்பு ஃபோட்டோ தான் இது. இவங்களுக்கு ஒரு சன்னும் ஒரு டாட்டரும் இருக்காங்க. இவங்க டாட்டருக்கு ரீசண்டாக கூட கல்யாணம் ஆச்சு. அடுத்து நம்ம ஸ்ரீதேவி அவங்க, இவங்களுக்கு இந்த பிக்சரில் எப்படி இருக்காங்க பாருங்கள், ஹாப்பியாக. இவங்களுக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் நம்ம சீதா அவங்க, சீதா அவங்களுக்கும் ரெண்டு டாட்டரும் ஒரு சன்னும் இருக்காங்க. இவங்க அந்த வளைகாப்பு ஃபோட்டோவில் எவ்வளோ சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இவங்களோட ப்ரெக்னென்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நடிகை மாதவி அவங்க, இவங்க கண்ணழகை கண்டே பல பேர் அந்த காலத்தில் மயங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு குருஜி வந்து காமிச்சார் மாப்பிள்ள, அவர் அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்க, இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. அடுத்து அந்த காலத்தில் விஜய் கூட சூப்பராக டான்ஸ் ஆடி நல்லா நடித்த சங்கவி அவங்க, அவங்களுக்கு திருமணமாகி ஒரே ஒரு பொன் குழந்தை இருக்காங்க. இதுதான் இவங்களோட சீமந்த பிக்சர் ஆர் வளைகாப்பு பிக்சர்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ரம்பா, அந்த காலத்தில் இவங்களை தொடையழகி ரம்பான்னு சொல்லுவாங்க. இவங்க இப்போ கேனடாவில் செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு சன்னும் இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம நமிதா அவங்க, இவங்களோட இந்த வளைகாப்பு சீமந்த பிக்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தலை அவங்களோட ஒய்ஃப் ஷாலினி மேடம் அவங்க, அவங்களுக்கு ஒரு டாட்டரும் ஒரு சன்னும் இருக்காங்க. அதுக்கப்புறம் காஜல் அகர்வால் அவங்க, இவங்களோட ஃபோட்டோஸ் கூட ரீசண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க. அடுத்து சுஜா வருணி அவங்க, இவங்களோட சீமந்த பிக்சர் இது தான். என்ன ஒரு மற்றட்ட மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியறது. இவங்களுக்கு ஒரு சன் இருக்காங்க. அடுத்து திவ்யா உன்னி அப்படிங்கிறவங்க, ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக நடிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு சன்னும் ஒரு டாக்டரும் இருக்காங்க. இதுதான் இவங்களோட வளைகாப்பு பிக்சர். மேலும் சில இந்த மாதிரி வளைகாப்பு பிக்சர்ஸ் ஒரு ப்ரெக்னென்சி ஃபோட்டோ வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹே வாடா மாப்பிள்ள, வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா? ஹே ஆடும் சாக்குல சைக்கிள் கேப்பில் கிடுக்கி பிடி போடலாமா? புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே.